வணக்கம் முகவடு ஆக்கியவர் குமார் புனிதவேல் சுந்தரம் தன் வீட்டு முன் விராந்தையில் குறுக்கும் நெடுக்குமாக ஆழ்ந்த யோசனையுடன் நடந்து கொண்டிருந்தான் உள்ளே மனைவி தொலைக்காட்சியில் நாடகம் பார்த்து கொண்டிருந்தாள் வளர்ந்த பிள்ளைகள் இன்னும் வீடு திரும்பவில்லை என்பது ஞாபகத்திற்கு வரவும் தான் சிந்தித்துக் கொண்டிருந்த விடயத்தை மறந்து பிள்ளைகள் வீடு திரும்புவதற்கு பிந்தியது பற்றி சிந்தனையோடியது மனம் ஒரு குரங்கு ஒரு விடயத்திலிருந்து இன்னொரு விடயத்துக்கு தாவிய வண்ணம் இருக்கும் தான் சிறிய வயதாக இருக்கையில் விளக்கு வைக்கும் நேரத்துக்கு முன் வீட்டுக்கு வர என விளையாட்டு அடக்கு சட்டம் இருந்தது ஞாபகத்துக்கு வந்தது ஆனால் இங்கோ விளக்கு ஏற்றியபின் தான் வீடு திரும்புவார்கள் இவர்கள் இன்னும் சற்று வளர்ந்தால் வீட்டு விளக்கு அனைத்த பிறகுதான் திரும்புவார்கள் போல் உள்ளது என்று எண்ணிக்கொண்டான் மீண்டும் அவனுக்கு அண்ணன் மாதவன் ஞாபகம் வந்தது அன்று காலை இலங்கையிலிருந்து வந்த தொலை பேசிய அதற்கு காரணம் மாதவனுக்கு சுகம் இல்லையாம் மாதவனை பற்றி யோசிக்கும் நேரத்தில் எப்பொழுதும் அவன் முகத்தில் இருக்கும் கீறல் காயம் சுந்தரத்தின் நினைவுக்கு வந்து அவனை குற்ற உணர்வுக்கு உள்ளாக்கும் மாதவன் என்றால் எவருக்கும் மனதில் வருவது அந்த வடுதான் பிறக்கும்போது மாதவன் மிக அழகாக இருந்தான் அப்போது முகத்தில் ஒரு காயமும் இருக்கவில்லை மாதவனுக்கு பதினாறு வயது இருக்கும் வேளையில் அவனுக்கு அப்பா கொடுத்த தண்டனையின் விளைவுதான் அந்த வடு அன்று மாலை வேலை வேலையிலிருந்து திரும்பிய அவர்களின் தந்தை குளித்துவிட்டு உள்ளறையில் இருந்த போத்திலை கையில் எடுத்தார் தான் வைத்த அளவிலும் சாராயம் ரெண்டு விரல் குறைந்திருப்பதை கண்டதம் உடன் அடக்க முடியாத ஆத்திரத்துடன் சத்தமாக டெய் மாதவா அங்கே வா எப்போ இருந்து இந்த பழக்கம் என்று கையில் போத்திலே பிடித்தவண்ணம் கேட்டார் பாவம் அங்கு வந்த மாதவன் ஒன்றும் அறியாதவனாக என்ன பா என்ன பழக்கத்தை பெற்றி கேட்கிறீர்கள் என்றான் அவன் அப்படி அப்பாவி போல் கேட்டது அப்பாவின் கோபத்தை பல மடங்காக்கியது என்னடா செய்கிறதையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதவன் போல் முழிக்கிறாய் காட்டு கிளியே கடுவன் பூனை பார்த்த மாதிரி என்ற இன்னும் அந்த காட்சி நினைவுக்கு வந்தால் சுந்தரத்துக்கு பயமாக இருக்கும் ஆனால் மாதவனோ அசையாமல் அப்பாவை நேருக்கு நேர் பார்த்தவன் நின்றான் சுந்தரத்துக்கு அப்பாவின் காலடியில் விழுந்து கெஞ்சலாமா போல் இருந்தது ஆனாலும் அவனுக்கு துணிவு வரவில்லை மாதவன் பேசாமல் இருந்திருக்கலாம் பொதுவாகவே நிரபராதிகளுக்கு அகங்காரம் கொஞ்சம் அதிகம் அதுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றுதான் மாதவன் சொன்னான் அப்பா ஏசுகிற நீங்கள் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லிவிட்டாதே கோவன் என்றான் அப்பாவுக்கு கோபம் எல்லை மீறிவிட்டது சாராயத்தை குடித்துவிட்டு ஒன்று தெரியாதவோ கேட்கிறாயா என்று கேட்டார் மாதவனோ என்ன விசக்கதை கதைக்கிறீர்கள் வீட்டில் வைத்து குடித்து கொண்டு என்மேலே பழிய போடுகிறீர்கள் என்றான் அப்பாவுக்கு கோபம் பொத்து கொண்டு வர தன்னை மறந்து கையில் இருந்த தடியால் அடிப்பதற்கு அடிப்பதற்கு விசுக்க அவன் முகத்தில் பெரிய காயம் விழுந்தது பாழாய்ப்போன சுந்தரத்துக்கு துணிவு வரவில்லை ஓடிப்போய் அறையில் கட்டிலுக்கு அடி அருகில் மோத்தை முழங்காலில் புதைத்தபடி முடங்கி போய் தரையில் இருந்தான் அப்பா அண்ணனை அழைத்து கொண்டு வைத்தியரிடம் சென்றார் அந்த காயத்துக்கு மூன்று தையல் வேறு போடப்பட்டது காயம் மாறுவதற்கு ரெண்டு வாரம் வீட்டில் இருந்துவிட்டு தையல் கலட்டிய பள்ளி சென்றான் மாதவன் மாதவன் அப்போ ஜிசிஏ ஓயல் படித்து கொண்டிருந்தான் அவனுக்கு ஆர் எல் ஸ்டீவின்சன் எழுதிய ட்ரெஷா ஐலாண்ட் ஆங்கில பாடப்புத்தகமாக இருந்தது அந்த புத்தகத்தில் வந்த வில்லன் ஒரு கடல் கொள்ளைக்காரன் பெயர் பிலி போன்ஸ் அந்த கடை கொள்ளைக்காரனுக்கு மாதவனுக்கு இருந்தது போல ஒரு வடி இருந்தது எனவே பள்ளி நண்பர்கள் மாதவனுக்கு பிலி போன்ஸ் என்று பட்டம் சூட்டி விட்டார்கள் காலப்போக்கில் அவன் நண்பர்கள் பலருக்கு பிலிபோன்ஸ் என்றால் தான் தெரியும் அவன் உண்மை பேரையே மறந்து விட்டார்கள் அந்த நாள் முதல் சுந்தரனு சுந்தரத்துக்கு அண்ணன் முகத்தை பார்க்கவே இருந்தது அவனுடைய குற்ற உணர்வு அவனை வேதனைப்படுத்தியது காலம் எதையும் மாற்றிவிடும் என்பார்கள் ஆனால் காலம் மாதவனின் முகவடுவை மறக்கவில்லை அதேவேளை வேளை அதனை பார்க்கும் போதெல்லாம் சுந்தரம் படும் மனமோ மனவேதனைக்கு குறைவதும் இல்லை பார்க்க கூடியதென்றே சொல்லலாம் அன்று காலை தொலைபேசியில் வந்த செய்தி சுந்தரத்தை வாட்டி வதைத்தது சுக இருக்கும் அண்ணனுக்கு ஏதும் நடந்தால் தன்னால் தாங்க முடியாது என உணர்ந்தவனாக ஒரு முடிவெடுத்து கொண்டு வீட்டுக்குள் சென்றான் மனைவியிடம் மாதவனை பார்க்க தான் இலங்கைக்கு போகப் போவதாக தெரிவித்தான் வீட்டில் ஒரு பூகம்பமே வெடித்தது அவன் மனைவி சாந்தி அவனிடம் இப்போ இந்த கொரோனாவுக்குள்ளே அங்கே போய் என்ன செய்ய போகிறீர்கள் வீட்டுக்குள்ளே அடைந்து இருக்க வேண்டியதுதான் என்று கூறினாள் நான் இப்போ இலங்கையை விழா சுற்றுலா பார்க்க போகவில்லை எனது அண்ணன் நோயில் படுத்திருக்கிறார் அதுதான் அவரை பார்த்துவிட்டு வரலாம் என்று போக போகிறேன் இது சுந்தரத்தின் வாதம் அதுக்கு இந்த கொரோனா காலத்தில் தானா இவ்வளவு காலம் இல்லாத பாசம் பொங்கிக் கொண்டு வந்திருக்கிறது என்று சாந்தி கேட்கவும் வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்தன அவன் போவது பாவ மன்னிப்புக்கென என அவளுக்கு தெரியாது அதனை அவளுக்கு சொல்லவும் தைரியம் அவனுக்கு இல்லை ஆனால் அந்த பயணத்தின் ஆபத்துகளைப் பற்றி ஒருவித சந்தேகத்தையும் இருக்கவில்லை பல பல வாத பிரதிவாதங்களுக்கு பின் அடம் பிடித்து கொண்டு சுந்தரம் இலங்கைக்கு சென்றான் அப்பளோவில் சந்திரனுக்கு செல்வதை விட இலங்கைக்கு செல்வது ஆபத்தாயிருந்தது அந்த தடைகளையும் கடந்து சுந்தரம் அண்ணன் வீட்டை அடைந்தான் அவன் வீட்டை அடைந்த வேளை வீட்டில் அண்ணனும் அண்ணியும் மட்டுமே இருந்தார்கள் அறையில் அண்ணன் கட்டிலில் இருந்தாலும் இருந்து கதப்பதற்கேற்ற விதத்தில் தலையணையை வைத்திருந்தார்கள் சுந்தரத்தை கண்டவுடன் வா வாதம்பி இப்ப அவசரம் வழியில் பயணம் எப்படி இருந்த கேலி கணைகளை தொடுத்தார் இதற்கிடையில் அண்ணி ரெண்டு பேரும் காய்ச்சி கொண்டு இருந்தோ நான் போய் த தேநீர் கொண்டு வருகிறேன் என்று அறையை விட்டு வெளியே சமையலறை நோக்கி நடந்தார் அண்ணி வெளியே சென்றதுதான் தாமதம் காலம் தாழ்த்தாது உடனே எழுந்து சேர்ந்து அண்ணன் கால்களை பிடித்துக்கொண்டு கொண்டு தொடங்கினான் சுந்தரன் டேய் சுந்தரன் என்னடா செய்கிற உனக்கு என்ன விசடா விடுகாலே என்ன வேண்டும் என்று கேட்டான் மாதவன் காலை பிடித்த சுந்தரம் தலையை தூக்கவில்லை அண்ணன் முகத்தில் அந்த வடு அப்படியே இருந்தது அந்த வடு உள்ளவரை சுந்தரத்தின் உள்ளத்தில் உள்ள வடு மாறப்புவதும் இல்லை சுந்தரத்துக்கு அந்த வடுவை பார்க்க துணிவும் இல்லை அண்ணனின் பாதத்தை தன் கண்ணீரால் அபிஷேகம் செய்தபடி அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்தேன் என்று ஒரு தரம் சொல்லுங்கள் என்று சொன்னான் கொஞ்சம் பொறு இப்போ நான் எதற்காக மன்னிக்க வேண்டும் அதை முதல்ல சொல்லு என்று கேட்டார் மாதவன் அண்ணனின் முகத்தை பார்க்க துணிவில்லாமல் எங்கோ தொலைவில் பார்ப்பது போல் மயக்க நிலையில் சொன்னான் அண்ணா அப்பாவுடைய சாராயத்தை குடித்தது நான் ஆனால் நீங்கள் தான் அந்த அடியை தாங்கினீர்கள் நான் ஒரு கோளை உடனே நான் சொல்லி குற்றத்தை ஒப்பு கொண்டிருந்தால் உங்கள் வடவும் வாழ்நாள் பழியும் உங்களை வந்திருக்காதல்லவா என்று மாதவன் புன்னகைத்து சுந்தரம் எனக்கு தெரியும் நான் அதை குடிக்கவில்லை என்று வீட்டில் என்னை விட அம்மாவும் நீயும் தான் அதிலும் அம்மா குடிக்க மாட்டாய் என்றும் எனக்கு தெரியும் அதனால குடித்தது நீ தான் என்று அப்பவே தெரியும் என்று சொன்னான் அண்ணா அப்படி என்றால் ஏன் நீ அந்த அப்பாவுக்கு சொல்லவில்லை என்று சுந்தரம் கேட்டான் டெய் அதெல்லாம் நான் மறந்து இந்த காலம் இப்ப நீ ஏன் இதெல்லாம் சொல்லுகிறாய் என்று கேட்டார் மாதவன் சுந்தரமோ உடனே அண்ணா உன்னை முகத்தில் உள்ள அந்த மாக்கை பார்க்கவும் போதெல்லாம் என் குற்ற உணர்வு உறுத்தும் பத்தாத அப்பா சாகும் வரைக்கும் அதை அறிந்திருக்கவில்லை அண்ணா நீ ஒரு தெய்வம் என்றான் சுந்தரம் நான் அதை எப்போவோ மறந்து போனேன் நண்பர்கள் என்னை பிலிபோன் செல்லும்போதே எனக்கு ஒரு விதத்தில் திருப்திதான் உண்மையில் உன்னை பார்க்க எனக்கு பெருமையாயிருக்கிறது நன்றி என்றான் மாதவன் சுந்தரம் அண்ணா எல்லாருக்கும் அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம் ஆனால் எனக்கு நீங்கள்தான் தெய்வம் என்று அருகில் வந்து அவனை கட்டி பிடித்தான் அறைக்குள் தேநீர் தட்டுடன் வந்த அண்ணி என்ன நடக்கிறது என்று புரியாது குழம்பி போய் நின்றாய்